ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 1.9 சென்ட் லேண்டில் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 1BHK ஹவுஸ். இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, வால்ஸை ஃபுல்லாக சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஃப்ளோருக்கு வெட்டிஃபை டைல்ஸும், சீலிங்கை RCC காங்கிரீட்லேயும், விண்டோஸை அலுமினியம் அண்டு கிளாஸ்லேயும், சிட்அவுட்டோட ரூஃபுக்கு பாலிகார்பனேட் ஷீட்டும் கொடுத்து வீட்டை டெரக்கோட்டா அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் அழகாக கட்டியிருக்காங்க. 10x10 அடியில் சங்கன் ஹால் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டில் ஹைலைட்டாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 1.9 சென்ட், அதாவது 840 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 21 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால சிமெண்ட் பிளாஸ்டிக் ஒர்க் தேவைப்படலை. டைரெக்டாக டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சின்னதாக கார்டன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. கேட்டை மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் வுட் லுக் செரா பிளாங்க் போர்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே சிட் அவுட், சைஸ் 8x16. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்விங் டிசைனுக்கு கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. இந்த மெயின் டோரோட காஸ்ட் 70,000 ருபீஸ். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஹால், சைஸ் 8x10. ஹாலுக்கு ரைட் சைடில் சன்கன் ஹால், சைஸ் 10x10. சன்கன் ஹாலை கொஞ்சம் லோயர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சைடில் ஃபுல்லாக தின்ன கட்டியிருக்காங்க. சுத்தியும் தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால சோஃபா செட் போடணுங்கிற அவசியமே இருக்காது. சவுத் வாலில் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயர்ஸ் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வாலுக்குள்ள பெரிய பிவிசி பைப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒயர்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். ஒயர்ஸ் வெளியே தெரியாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சீலிங்க்கு ஃபுல்லாக பட்டி வச்சு ஃபினிஷிங் கொடுத்து அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணாமையே சீலிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. விண்டோஸை வுட் ஆர் யூபிவிசிக்கு பதிலாக அலுமினியமில் செஞ்சு அதில் கலருக்காக பவுடர் கோட்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது யூபிவிசி விண்டோஸ் என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட்டு தான் இந்த அலுமினியம் விண்டோவும் வருது. யூபிவிசியில் ஒயிட் கலர் தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த அலுமினியம் விண்டோஸில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பவுடர் கோட்டிங் மெத்தடில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோருக்கு காஸ்ட்லியான கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 80 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். ஹாலுக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் டைனிங் ஸ்பேஸ், சைஸ் 8x10. ரைட் சைடில் 5x10 அடி சைஸில் பூஜா ஸ்பேஸ் அண்டு ஸ்டடி ஏரியா. டைனிங் ஏரியா அடுத்து கிச்சன், சைஸ் 8x10. டேபிள் டாப்புக்கு கிரனைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வாட்டர் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த பக்கம் ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபாசெட்டில் ஃப்ளெக்சிபிள் சிலிக்கான் ஹோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸுக்கும் இடையில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கட்டியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் வால்ஸுக்கு லிண்டல் லெவல் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம்க்கு என்ட்ராரோ, சைஸ் 10x10. வால்ஸை ஃபுல்லாக சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
பார்டர்ஸ்க்கு அடிச்சிருக்கிற கிரே கலர் டெரக்கோட்டா கலர் வால்ஸோட நல்லா பிளண்டாக இருக்குது. வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமில் லிண்டர் லெவலில் ஒரு கான்கிரீட் ஸ்லாப் கொடுத்து அதை ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், பிவிசி டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 5x10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ் பேசின், சவர், மேனுவல் டைவெட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளோசட் இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டுக்கு கன்சீல்டு டைப் ஃப்ளஷ் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சிட்டோட்டோட ரூஃபுக்கு கிரீன் பாலிகார்பனேட் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே அவுட்சைட் பாத்ரூம், சைஸ் 5x5, இந்தியன் டாய்லெட் டைப். இது மேலே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ். சைடு ஹேண்ட் ரயில மெட்டலை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, எபிக் இன்ஃப்ராங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி திருப்பூரில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு ஏஷியன் பெயிண்டில் வெதர் ப்ரூஃப் கோட்டிங் அடிச்சிருக்காங்க. வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், ஆல் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி A to Z எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடு கட்டுறதுக்கு ஆன மொத்த செலவு 16 லட்சம். நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எபிக் இன்ஃப்ராவை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.